thank you இளநிலை நீட் தேர்வு நேர்மையாக நடக்கவில்லை என்று சாடிய உச்சநீதிமன்றம் இந்த முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் கடந்த மே ஐந்தாம் தேதி நடந்த இளநிலை நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன எனவே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பலர் மனு தாக்கல் செய்தனர் நீட் தேர்வு முறைகேடு குறித்து தாக்கல் செய்யப்பட்ட முப்பத்து எட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை தொடங்கியது இந்த வழக்கை தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்பொழுது நீட் தேர்வில் மோசடி செய்தவர்களை முழுமையாக கண்டறிய முடியாது அவர்களை தனியாக பிரிக்க முடியாது தேர்வின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முறையான வழிகாட்டு நெறிகள் தேசிய தேர்வு முகமை பின்பற்ற தவறிவிட்டதாக பீகார் காவல்துறை ஒப்புக்கொண்டுள்ளது எனவே மறுதேர்விற்கு உத்தரவிட வேண்டும் என்று மறுதேர்வு கோரும் மனுதாரர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மோசடி திட்டமிட்ட முறையில் நடந்ததா அல்லது தனிப்பட்ட முறையில் நடந்ததா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை மறுதேர்வு நடத்துவது நேர்மையாக தேர்வு எழுதியவர்களை தண்டிப்பதாக ஆகிவிடும் தேர்வில் முதல் நூறு இடங்களை பிடித்த மாணவர்கள் பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐம்பத்து ஆறு நகரங்களைச் சேர்ந்தவர்கள் இது ஓர் உள்ளூர் முறைகேடு என்று பதிலளித்தார் அப்பொழுது பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட் இது இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையை உள்ளடக்கியது சமூக ஊடகங்கள் அல்லது மின்னணு தகவல் தொடர்பு வழிமுறைகள் மூலம் கசிவு பரவலாக இருக்கும் அது காட்டுத்தீ போல் பரவியிருக்கும் இந்த தேர்வு நேர்மையாக நடைபெறவில்லை இது தொடர்பாக தனது விசாரணை அறிக்கையை சிபிஐ அடுத்த விசாரணை தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அதேபோல் முறைகேடு நடந்த மையங்கள் எவைவை என்பதை தேசிய தேர்வு முகமை அடையாளம் காண வேண்டும் என்று அறிவுறுத்தினர் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்கக்கூடாது இதற்காக புகழ்பெற்ற நிபுணர்களை கொண்ட பல்துறை குழுவை அமைப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலிப்பது அவசியமாகும் என்று அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூலை பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்தது